தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான தஞ்சை துளசியையா வாண்டையார் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 94. உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், டெல்டா மாவட்ட மக்களால் கல்வி கண் திறந்த வள்ளல் என போற்றப்பட்டு வரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான துளசி ஐயா வாண்டையார் மறைந்த செய்தி அறிந்து துயரமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இறுதி வரை காந்தியடிகளின் சீடராக விளங்கி வந்த அவரது மறைவு தமிழகத்திற்கு பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை துளசி ஐயா வாண்டையார் மறைவிற்கு பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொரோனா சிகிச்சை குறித்த தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வார்டு ரூமை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். இதேபோல் தனியார் அமைப்பின் மூலம் மாநகராட்சிக்கு வழங்கப்பட்ட ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய இரு வாகனங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வாகனங்கள் மூலம் 8 பேருக்கு ஆக்ஸிஜன் சிகிச்சை வழங்கலாம் என்றார். தனியார் மருத்துவமனையில் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சினை குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்தால் அதை சரி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் இருப்புகள் குறித்து மாவட்ட கொரோனா கண்காணிப்பு அலுவலர் லட்சுமி பிரியா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட 22 மையங்களில் 2200 படுக்கை வசதிகளுடன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள், ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள், ஆக்ஸிஜன் இருப்பு, விநியோகம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி, மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் மருத்துவர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார். மதுரையில் தனியார் நிறுவனங்கள் மூலம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கொள்முதல் செய்து தேவைப்படுவோருக்கு உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாளுக்கு நாள் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஒத்தக்கடை மற்றும் கப்பலூரில் உள்ள தனியார் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகளிலிருந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை பெற்று ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் தேவைப்படுவோருக்கு உடனடியாக வழங்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவகாசியில் தனியார் பள்ளி 5 ஆக்ஸிஜன் செறிவூட்டி வசதியுடன் கூடிய பள்ளி பேருந்தை தற்காலிக கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றி அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஹயக்ரிவாஸ் தனியார் பள்ளியும் கேசிஐ தனியார் நிறுவனமும் இணைந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் 10 நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் சிகிச்சை அளிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்து கொரோனா தொற்று முடியும் வரை நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக சிவகாசி அரசு மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 என்ற அளவில் பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த அதிர்வு இன்று காலை 10 மணி அளவில் தவாங் நகரிலிருந்து வடக்கே 165 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டதாக ஆய்வு மையம் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட் பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 3.8 என்ற அளவில் லேசான நிலநடுக்கம் பதிவானதாக ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீநகரின் கான்மோக் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் திடீரென தாக்கியதால் இரு தரப்பினரிடையே கடும் சண்டை ஏற்பட்டது. இதில் 2 அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் மண்டல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்.